இப்போ நீங்கள் காணொலி தொடர்ச்சியாக பார்ப்போம். இந்த முத்துக்குளத்துக்கு எதிர்ப்பகுதி, அதாவது நம்ம கொழும்பும் இருந்த பகுதிக்கான சான்றிதழ் சொல்லிகிட்ருக்கப்போ, இந்த காட்டுக்குள்ளே பார்த்தா கல் இருக்குது. இந்த உடஞ்ச கல், இது வந்து வரப்போகிறதுல அந்தந்த இடத்துல வந்து ஒரு சில கற்கள் மட்டும் இருக்குது. இது அவங்களுக்கு தெரியல, இந்த கல் ஏன் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த கருப்பணசாமி கோயில் ஒட்டி இருக்கக்கூடியது குதிரையாறு, அது கொட்டி மேவர் சீடு வரக்கூடியது கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் மேற்கு பர பார்த்தா சோழிமன் கோயில். இந்த ரெண்டுக்கு இடைவெளி தான் அந்த ஊர் இருந்திருக்கு. இங்கே தான் வந்து அந்த கொழும்புங்கிற ஊர் இருந்திருக்கு, அழிஞ்சிருக்கு. இந்த குளத்திலிருந்து வந்த தண்ணி உடஞ்சி தான் ஊர் அழிஞ்சிருக்கு. இங்கேக்கான செய்தி, இங்கே கற்கள் இருக்குது. அந்த வீரசோழபுரம்ங்கிறது இன்னும் ஒரு அந்த அரசு வருவாய் கிராமங்கள் பேரில் பதிவில் இருக்குது. ஆனால் இங்கே வந்து ஊரெல்லாம் கிடையாது. ஆனால் ஊரில் இருந்து தான் ஒரு வருவாய் ஆவண பதிவு இருக்குது. அதை வச்சு தான் நம்ம இங்கே வந்திருக்கோம், இதை பதிவு பண்ணியிருக்கோம். இங்கேருந்து பார்த்தா அந்த மாடு மேய்ஞ்சிட்ருக்க பதம் தெரியும் உங்களுக்கு. இப்போ நம்ம ஒரு 15 அடி உயரத்துலேருந்து எடுக்கிறோம், அது 15 அடி பள்ளத்தில் இருக்குது அந்த நிலப்பகுதி. அப்போ இருந்து பார்க்கும்போது என்னென்னா, இது முழுக்க வந்து ஊர் இருந்ததுக்காகவும் இங்கே தான் கொழும்பும் இருந்ததுக்கான நாம் ஒரு தரவை இப்போ நாம் உறுதிப்படுத்துவோம், பதிவு பண்ணுவோம். சரி.